வெல்கம் டு பேங்கர்ஸ் ஜோன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில் இருந்து ஒரு மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கொஷின் குள்ளே போகலாம் ஏ மெஜிஷியன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டவுஸ் ஆஃப் த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒயிட் கிரே அண்ட் பர்பிள் இன் ஏ பாக்ஸ் ஸோ ஒரு பாக்ஸில் மெஜிஷியன் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்னென்ன கலர்ஸு த்ரீ கலர்ஸ் ஓகேவா ஒயிட் கிரே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் அடுத்தது நம்பர் ஆஃப் ஒயிட் டவ்ஸ் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மோர் தென் தட் ஆஃப் பர்பிள் டவ்ஸ்ங்கிறாங்க ஸோ பர்பிள் டவுஸை விட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மோர்தனாக இருக்குமாம் ஒயிட் டவுஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைவ்வாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபோராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டோட மீனிங் நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டவுஸ் இந்த பாக்ஸ் இஸ் ஃபார்ட்டி எயிட் ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன கலர் டவுஸ் இருக்குது ஒயிட் கிரே பர்பிள் ஸோ இந்த மூணு கலர் டவ்ஸோட டோட்டல் வந்து ஃபார்ட்டி எய்ட்டுங்கிறாங்க அப்போ ஒயிட் ப்ளஸ் கிரே ப்ளஸ் பர்பிள் எவ்வளவு ஃபார்ட்டி எயிட் நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் பர்பிள் டவ்ஸ் இஸ் அட்லீஸ்ட் டென் பர்பிள் டவ்ஸ் வந்து அட்லீஸ்ட் டென் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டென் இருக்கலாம் ஆர் மேக்சிமம் வந்து டென்னுக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து இந்த பாயிண்ட்டோட மீனிங் அடுத்தது அந்த நம்பர் ஆஃப் ஒயிட் டவ் இஸ் லெஸ் தென் கிரே டவ்ஸ் ஸோ ஒயிட் ஹவுஸ் வந்து கிரேட்டாவை விட லெஸ்தானாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டோட மீனிங் கிரே வந்து கிரேட்டர் தென் ஒயிட் வந்து லெஸ் தானாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டென்னுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பர் டென் ஆர் டென்னுக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ இங்கே நம்ம டென் புட் பண்ணோம்னா ஃபோரால் டிவிசிபிள் ஆகுமா ஆகாது ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ புட் பண்ணலாம் டுவெல் புட் பண்ணலாம் டுவெல் புட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் பார்ட் டுவெல் அப்படின்னா ஒன் பார்ட் என்னவாக இருக்கும் த்ரீ அப்போ ஃபைவ் பார்ட் என்னவாக இருக்கும் ஃபிஃப்டீனாக இருக்குமா அப்போ ஒயிட் பால் ஃபிஃப்ட் ஒ சாரி ஒயிட் டவ் ஃபிஃப்டீன் அப்படின்னா பர்பிள் டவ் டுவெல் ஓகேவா அப்போ ஒயிட் டவ் பர்பிள் டவ் ஆட் பண்ணி டோட்டல் கூட மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து கிரே டவ் கிடைக்குமா கிரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஒயிட் டவ் எவ்வளவு ஃபிஃப்டீன் பர்பிள் டவ் எவ்வளவு டுவெல் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டொண்ட்டி செவன் கிடைக்கும் ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஒன் கிடைக்குமா ஸோ நம்ம வந்து கிரேக்கு புட் பண்ணலாமா புட் பண்ணுறோம் இப்படி புட் பண்ணும்போது க்ரே வந்து ஒயிட்டை விட கிரேட்டர் தானே இருக்கா க்ரேட்டர் தானே இருக்குது ஸோ இது வந்து கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுது இன்கேஸ் நம்ம வந்து இங்கே சிக்ஸ்டீன் போடுறோன்னு வச்சுக்கோங்க ஃபோர் பார்ட் வந்து சிக்ஸ்டீன் அப்படின்னா ஒன் பார்ட் என்னவாக இருக்கும் ஃபோராக இருக்கும் அப்போ ஃபைவ் பார்ட் என்ன வரும் டுவெண்ட்டி வருமா ஒயிட் வந்து டுவெண்ட்டி பர்பிள் வந்து சிக்ஸ்டீன் அப்படின்னா கிரே என்னவாக இருக்கும்

ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ கொஷின் கூட போகிறோம் கொஷினை எடுத்து ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை மேட்ச் தான் நம்மளோட வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இஃப் டூ டவுஸ் ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் த பாக்ஸ் பை த மெஜிஷியன் தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் போத் டவ்ஸ் ஆர் ஆஃப் ஒயிட் கலர்ஸ் ஸோ அந்த மெஜிஷியன் வந்து அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ரெண்டு டவுஸ் எடுக்கிறாரு அந்த ரெண்டு டவுஸும் ஒயிட் கலருங்கிறாரு ஓகேவா so ஸோ ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா என்ன ப்ராபபிலிட்டிஸ் ஈக்குவல் டு ஃபேவரபுள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம் ஃபேவரபுள் அப்படின்னா இவங்க என்ன கலர் எடுக்கிறாங்க ஒயிட் கலர் எடுக்கிறாங்க ஒயிட் மொத்தம் எவ்வளவு 15 இருக்குது அதில் ரெண்டு எடுக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம எப்படி போடுறோம் ஃபிஃப்டீன் சி டூன்னு போடுறோம் டோட்டல் அவுட்கம் எவ்வளவு ஃபார்ட்டி எய்ட்டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் டொண்ட்டி ஒன் ப்ளஸ் என்ன ஃபார்ட்டி எயிட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா total value ஸோ அதுதான் டோட்டல் அவுட் கம் அதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம் ரெண்டு எடுக்க போகிறோம் அப்போ ஃபார்ட்டி எயிட் சி டூ ஓகே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆன்சர் வந்துடும் ஸோ உங்களுக்கு சில பேர் நியூவாக இந்த டாபிக் போக பார்க்குறீங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியாது ஸோ என்சிஆர் சீக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் ஓகே ஃபிஃப்டீன் சி டூ நம்ம எப்படி எழுதலாம் ஃபிஃப்டீன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை 13 ஃபேக்டோரியல் 15-2 டூ வந்து பார்த்திங்கன்னா 13 ஃபேக்டோரியல் இது வந்து என்ன இது 6 ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு என்னது 2 ஃபேக்டோரியல் divided பை 48 எயிட் ஃபேக்டோரியல் by பை ஃபார்ட்டி எயிட் மைனஸ் டூ எவ்வளவு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபேக்டோரியல் ஆறு என்னன்னா டூ ஃபேக்டோரியல் இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் இன்ட்டு தேர்ட்டீன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை

கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபேக்ட்ரிக் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபேட்டில் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இந்த டூவை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஸோ நம்ம இப்போ தான் என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீன் இன்ட்டு செவன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி செவன் கிடைக்கும் ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா பண்ணலாமே ஃபிஃப்டீனையும் இதையும் த்ரீயாவில் கேன்சல் பண்ணலாமா டுவெண்ட்டி ஃபோரையும் ஸோ இதை வந்து நம்ம த்ரீயால் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் டைம் கிடைக்கும் இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எயிட் கிடைக்கும் ஸோ ஃபைவ் இன்ட்டு செவன் எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் எயிட் இன்ட்டு ஃபார்ட்டி செவன் எவ்வளவு த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் ஸோ மெஜிஷியன் வந்து பாக்ஸில் இருந்து ரெண்டு ஒயிட் கலர் டவுஸ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பை த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ஏ பர்பிள் கலர் டவ் ஃப்ரம் ஏ பாக்ஸ் ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய பர்பிள் டவ்ஸை மட்டும் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ ப்ராபபிலிட்டிக்கு ஃபார்முலா என்ன பிஇஸ் இவல் டு ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம் ஓகே ஸோ டோட்டல் அவுட்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய மொத்த டவுஸ் எத்தனை டவ்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் டுவெல் சீக்வல்டு எவ்வளவு ஃபார்ட்டி எயிட் ஸோ டோட்டல் எவ்வளவு ஃபார்ட்டி எயிட் நம்ம ஃபேவரபுள் நம்ம என்ன எடுக்கிறோம் பர்பிள் மட்டும்தான் எடுக்கிறோம் ஸோ பர்பிளோட வேல்யூ என்ன டுவெல் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் டெவிட் பை ஃபோர் ஸோ ஒரு பாக்ஸில் இருந்து பர்பிள் டவுஸ் மட்டும் நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி கிடைக்குது ஒன் பை ஃபோர் கிடைக்குது ஸோ இதுதான் இந்த கொஷினோடய ஆன்சர் இன்கேஸ் இதே கொஷினில் ஒன் பர்பிள் டவுஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி போடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ பிஇஸ் ஈக்குவல் டு ஃபேவரபுள் அவுட்கம் பை டோட்டல் அவுட்கம் பட் டோட்டல் அவுட்கம் எவ்வளவு ஃபார்ட்டி எய்ட்டு பட் அதில் ஒரு பால் தான் எடுக்கிறாங்க அதனால் நம்ம ஃபார்ட்டி எயிட் சி ஒன் போடுறோம் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து பர்பிளில் ஒரு பால் தான் எடுக்கிறோம் அப்போ பர்பிளோட வேல்யூ என்ன டுவெல்லு ஸோ டுவெல் சி ஒன் ஏன்னா ஒரு பால் தான் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஸோ மொத்த பர்பிள் பாலுக்கு ப்ராபபிலிட்டி கேட்டால் இந்த மெத்தடில் போடணும் இன்கேஸ் ஒன் பர்பிள் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் தான் போடணும் ஓகேவா கொஷினை கிளியராக புரிஞ்சுக்குங்க ஓகே இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோம் ஸோ இப்போ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் அண்ட் சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ